Good morning. எல்லாரையும் ரொம்ப குழப்பிட்டேன் போல இருக்கு. சரி, எலும்ப கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் எலும்புதான் ஒன்றும் செய்ய இயலாது. பார்ப்போம். பாதியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணது உண்டாக்கி எவ்வளோ தூரத்துக்கு சாத்தியப்படும்னு சில பேருக்கு தெரியல எனக்கு. பார்ப்போம். சரியா, ஒருக்கு ஒரு கேள்வி ஒன்று தந்திருந்தான். என்ஐ ஓஹெச் டுவைஸ் ஏஜிசிஎன் என்பவற்றில் கேஎஸ்பி பெருமானங்கள் தந்திருக்கு. என்ஐ ஓஹெச் டுவைஸ் இதனுடைய கேஎஸ்பி பெருமானம் ரெண்டு தர பத்தின் செய பதினஞ்சு மூல் கியூ டெசிமீட்டர் மைனஸ் நைன் என்று தந்திருக்கு. அதே போல ஏஜி சிஎன் கரைதிரனும் ஆறு பெற பத்தின் சய பதினேழு அப்படின்னு சொல்லி தந்திருக்கு. சரி, ரெண்டு பதார்த்தங்களினுடைய கேஎஸ்பி பெருமானங்கள் தரப்பட்டிருக்கு. இதுல கேள்வி என்னென்றால், எவ்வப்பு கூடுதலாக கரையும் என்று சொல்லி கேட்டிருக்கு. இந்த என்ஐஓஹெச் டுவைஸா அல்லது ஏஜிசிஎன்னா அதிக அளவில் கரையக்கூடியது, எவ்வப்பு அதிக அளவில் கரையும் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து என்னென்றால், கரைதிறன் பெருக்கம் கரைதிறன் இந்த ரெண்டும் உப்பின்ட கரைதிறன் ஒரு அளவீடு தான். சரி, உப்பின்ட கரைதிறன் ஒரு அளவீடு தான். ஆனால் கரைதிறன் பெருக்கத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு கரைதிறனை ஒப்பிடுவது பொருத்தப்படட்டு, ஒப்பிட முடியும். பொருத்தமான சந்தர்ப்பத்தில் இது ஒப்பிடப்படக்கூடியது. ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த ஒப்பீடு வந்து பொருத்தப்பாடாக அமையும் அப்படி இல்லை. இப்ப இந்த தந்த தரவில் கேஎஸ்பி பெருமானம் பத்தஞ்சு பதினஞ்சு வரிசையில இருக்க, ஏஜிசிஎன் இந்த கேஎஸ்பி பெருமானம் பத்தஞ்சு பதினேழு வரிசையில இருக்கு. அப்ப கரைதிறன் பெருக்கம் ஒப்பிடப்பட்டால் கேஎஸ்பி என்ஐஓஹெச் டுவைஸ் இந்த கரைதிறன் பெருக்கம் வந்து பெரிதாக இருக்கும். கேஎஸ்பி ஏஜிசிஎன் இந்த கரைதிறன் ஏஜிசிஎன் இந்த கரைதிறன் பதினஞ்சு பதினேழு இது பத்தஞ்சு பதினஞ்சு கிட்டத்தட்ட நூறு மடங்கு கரைதிறன் பெருக்கம் தெரியுது. கரைதிறன் பெருக்கம் என்ஐஓஹெச் டுவைஸுக்கு உயர்வு என்பதற்காக என்ஐஓஹெச் டு அதிக அளவில் கரையும் என்ற முடிவை எடுப்பது பொருத்தப்பாடற்றது. சில சந்தர்ப்பங்களில் அது எடுக்கப்படவும் கூடியதுதான். கரைதிறன் ஒரு அளவுடு தான் கரைதிறன் பெருக்கம். அவங்க ஒப்பிட சொல்லி கேட்டிருக்கிற முறையில் நாங்கள் முதல் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணவும் என்னென்றால், கரைதிறன் பெருக்கங்களினுடைய அலகுகள் வேறுபடுவதன் காரணமாக கரைதிறன் பெருக்கங்களுடைய அலகுகள் வேறுபடுவதன் காரணமாக கரைதிறன் பெருக்கங்களை அடிப்படையாக கொண்டு கரைதிறன்களை ஒப்பிடுதல் பொருத்தமற்றது. ஆகவே உப்புகளின் கரைதிறன்கள் தரப்பட்ட கரைதிறன் பெருக்கங்களை கொண்டு கணிக்கப்பட்டு கரைதிறன்களை அடிப்படையாக கொண்டுதான் கரையிற அளவை ஒப்பிட முடியும் இந்த இடத்துல. காரணம், அலகுகள் வந்து வேறுபட்டு இருக்கு. சரிதானே? ஓகே. அப்ப இந்த விஷயம் வந்து முதல்ல நாங்கள் மென்ஷன் பண்ண போனும், அலகுகள் வேறுபடுவதால கரைதிறன் பெருக்கங்களை அடிப்படையாக கொண்டு கரைதிறனை ஒப்பிட முடியாது. இல்ல பாருங்க, என்ஐ ஓஹெச் டுவைஸின் என்ஐ ஓஹெச் டுவைஸின் மூலர் கரைதிறன் நீங்க எக்ஸ் எடுக்கலாம், வை எடுக்கலாம்,
சொலூபிலிட்டி என்பதாக நான் அது எஸ் ஒன் எடுத்துக்கொள்வோம், எஸ் ஒன் மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ என்க அப்படி வச்சுக்கொள்வோம். NaOH2 சேர்ந்த மூலக்கரைதிறன் வந்து இப்படி எழுதுறது. NaOH2க்கு நாங்கள் சமநிலை எழுதினமாக இருந்தால் Na2+ ஆகவும், இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கு அயனாக்கம் எழுது Na2+ ஆகவும் ரெண்டு OH- ஆகவும் இது வந்து அயனாக்கப்படும். இவருடைய மூலர் கரைதிறன் எஸ் ஒன் என்று சொன்னால் வீசமான 1:1 ஆகவும் Na2+ இந்த கரைதிறனும் எஸ் ஒன், இது 1:2 என்பதால் இது 2S1 ஆக இருக்கும். அப்ப கேஎஸ்பி வந்து NaOH2 இந்த கேஎஸ்பி வந்து உங்களுக்கு இதுண்ட சரிவிண்ட ஓராம் இருக்கு, இதுண்ட சரிவிண்ட வர்க்கம் என்று நீங்கள் எடுத்திருப்பீங்கள். கேஎஸ்பி சமன் S1 தர 2S1 ஸ்கொயர். உங்களுக்கு கரைதிறனை நீங்கள் MCQ-ல ஒப்பிட போறீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன தொடர்பை பயன்படுத்தி நீங்கள் எடுக்கலாம். இதுல வந்து S1 வந்து கேஎஸ்பியின் கீழ் அறியாமல், அதாவது கேஎஸ்பி சமன் 4S³ பண்ணுவேன், சாரி கியூப் அப்ப 1:3 கேஎஸ்பி 1:3 கேஎஸ்பி 4 வந்து 1:3. இதுல உங்களுக்கு கேஎஸ்பி தான் இருக்கு, கேஎஸ்பியை நீங்கள் பிரதிகிட்டீங்கன்னு சொன்னால் இவருடைய கரைதிறனை காணலாம். இவருடைய கரைதிறன் வந்து கனமூலத்துக்குள்ள 2:4 தர 10^15 என்று பிரதியிடப்படும். சரிதான், 2:4 தர 10^15 அப்ப 2:4 வெட்டுப்பட அரி என்று வரும். இதை நீங்கள் மடக்க பிரமாணத்துக்கால தான் சுருக்க வேண்டி வரும். இது கனமூலம் இருக்கிறதால் சாதாரணமாக சுருக்க முடியாது. அப்போ ஒரு மடக்கை பார்த்து மடக்கைக்கு வார பெருமானத்தை 3 பிரிச்சு வார பெருமானத்துக்கு நீங்கள் முரண்மடக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விட வரும். இங்கே 10^15 அண்டு இருக்கிறதால இதுண்ட 3/1 இருக்கு, 10^5 அண்டு வழியில வரும். ஆகவே S1 வந்து இந்த தாக்கத்தினுடைய S1 வந்து கரைதிறன் வந்து 7.94 தர 10^5 மூல் டெசிமீட்டர் -3 என்று வரும். அதாவது 1 டெசிமீட்டர் கனம் கரைப்பானில் கரையக்கூடிய NaOH மூல் வந்து 7.94 தர 10^5 மூல். இதே மாதிரி நாங்கள் AgCN காணலாம். எங்களுக்கு AgCN வந்து 1:1 கரைதிறன் வந்து 1:1 ஆக இருப்பதால Ag+CN-1 ஆக இருக்கு. இவருடைய மூல கரைதிறனை நாங்கள் S2 என்று குறிப்பிட்டால் இது S2 இது S2. அப்ப உங்களுக்கு கேஎஸ்பி சமன் S2 இருக்கு. அப்ப S2 வந்து உங்களுக்கு இந்த கரைதிறன் 6 தர 10^17 நீங்க 60 தர 10^18 எடுத்தீங்க சொன்னால் 60 தர 10^9 என்று வரும். அப்ப இதுல இருந்து வர்க்கமூலத்துக்கு 6 தர 10^17 இது 60 அண்டு எடுத்தால் 10^18 அண்டு எடுத்தால் அறியாமல் எடுக்குதானே 10^9 அண்டு வரும். 60 வர்க்கமூலம் 6 6 7 7 49 8 8 64 அப்போ 7 8 இடையில ஒரு பெருமானம் வரும். அது நீங்கள் மடக்கையை பார்த்து 60 மடக்கை பார்த்துட்டு 2 பிரித்து வர்க்கமூலம் கண்டிங்கன்னு சொன்னால் அந்த பெருமானம் கிடைக்கும். அவங்களுக்கு இந்த S2 ஒரு வேல்யூ வந்து 7.8 தர 10^9 மூல் டெசிமீட்டர் -3 என்று வருது. சரியா? அப்ப இந்த இடத்துல NaOH கரைதிறனை பார்க்கும் போது, NaOH கரைதிறனை பார்க்கும் போது
ஏழு தசம் ஒன்பது நாலு தர பத்தஞ்சு அஞ்சு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ சொல்லி ஏஜிசி என்ற கரதரன் ஏழு தசம் எட்டு தர பத்தஞ்சு ஒன்பது மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ இதுதான் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மடங்கு பத்தாயிரம் மடங்கு என்ஐஓஹெச் வந்து கரைதரன் கூடியது இது பத்தஞ்சு அஞ்சு வரிசை இது பத்தஞ்சு ஒன்பது வரிசை இங்க கரைதரன் வேற கூட கரைதரன் பெருக்கவும் வேற கூட என்ஐஓஹெச் வயசு கூட அவர் இப்படியான சில சந்தர்ப்பங்கள்ல கரைதரன் பெருக்கம் உயர்வாக இருக்கும்போது கரைதரன் உயர்வாக வரலாம் ஆனால் எப்போதும் இது உண்மையானது அல்ல அப்ப எப்போதும் நீங்கள் கவனிக்க வேண்டியது ரெண்டு பேருடைய கரைதரன்கள் என்று அலகுகள் அலகுகள் சமனாக இருந்தால் நீங்கள் நூறு வீதம் முடிவெடுக்கலாம் நீங்க வேணுமெண்டா கணிச்சும் பார்க்கலாம் அலகுகள் சமனான தொகுதிகளுக்கு கேஎஸ்பியை ஒப்பிட்டுட்டு கணிச்சு பார்த்தீங்கன்னா கரைதரனும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அலகு சமன் இல்லையன்னு சொன்னால் கரைதரன் பெருக்கத்தை வச்சு கொண்டு நீங்கள் கரைதரனை ஒப்பிட முடியாது சொல்ற விலங்குதான் சரியா ஓகே இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கொள்ளணும் கனவே செய்து போட்டிருந்தீங்க அவ ரெண்டு எஸ் ஒன் எஸ் டூல இருந்து நாங்கள் விட சொல்லலாம் எழுதி கொள்ளுங்க இந்த கணித்தலை எழுதிட்டு அதாவது கணித்தலுக்கு இடத்த விட்டுட்டு நான் இந்த கணித்தல உங்களோட இதுக்கு போட்டு விடுறேன் மேலே உள்ள கணிப்புகளில் அதுக்குரிய இடத்த விட்டு எழுதி கொடுங்க மேலே உள்ள கணிப்புகளில் மேலே உள்ள கணிப்புகளில் எஸ் ஒன் பெரிது எஸ் டூ எஸ் ஒன் பெரிது எஸ் டூ மேலே உள்ள கணிப்புகளில் எஸ் ஒன் பெரிது எஸ் டூ எனவே என்னை ஓஹெச் டுவைஸ் ஆனது என்னை ஓஹெச் டுவைஸ் ஆனது என்னை ஓஹெச் டுவைஸ் ஆனது ஏஜி சிஎன்னிலும் ஏஜி சிஎன்னிலும் ஏஜி சிஎன்னிலும் கரையும் தன்மை கூடியது ஏஜிசிஎல்லிலும் கரையும் தன்மை கூடியது கரையும் தன்மை கூடியது கரையும் தன்மை கூடியது கரைதரனை வச்சுக்கொண்டுதான் கரைதரன் கரையில தான் மேற்பான் அந்த இடத்துல கேஎஸ்பியும் அதுக்கு பொருத்தப்பாடாக அமையுது கேஎஸ்பி கூடவா இருக்கு என்ன யோசிச்சு கரைதரன் உயர்வாக இருக்கு சரி நோட் போட்டுக்கொள்ளுங்க நோட் கரைதிறன் பெருக்கங்களை ஒப்பிடுவதன் மூலமும் கரைதிறன் பெருக்கங்களை ஒப்பிடுவதன் மூலமும் கரைதிறன் பெருக்கங்களை ஒப்பிடுவதன் மூலமும் கரைதிறன் பெருக்கங்களை ஒப்பிடுவதன் மூலமும் கரைதிறன்களை 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 எதிர்வு கூறலாம் கரைதிறன்களை
எதிர்வு கூறலாம். இல்லை என்று நூறு வீதம் சொல்லலாம், எதிர்வு கூறலாம். இந்த இதுவரைக்கா போட்டுக்கொள்ளணும். இங்க என்ஐஓஎச்எஸ்ன்ற கேஎஸ்பி பெரியது, ஏஜிசிஎன் கேஎஸ்பி, இந்த தொடர்பை போட்டுக் கொடுக்கும். எதிர்வு கூறலாம். எதிர்வு கூறலாம். இத போட்டு கீழே கொடுங்க. எனினும் 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 இம்முடிவு எனினும் இம்முடிவு இம்முடிவு எனினும் இம்முடிவு எப்போதும் உண்மையானது அல்ல. எப்போதும் உண்மையானது அல்ல. இம்முடிவு எப்போதும் உண்மையானது அல்ல. அதாவது கரைதிறன் பெருக்கத்தை வச்சுக்கொண்டு கரைதிறனை குறிப்பிடுவது சொந்த ரிஸ்கில செய்யற மாதிரி தான். ஆனால் எப்ப இது மிக பொருத்தமாக இருக்கும் என்றால், அலகுகள் சமனாக இருக்கும்போது, கரைதிறன் பெருக்கங்கள்ட்ட அலகுகள் சமனாக இருக்கும்போது மிக பொருத்தமாக இருக்கும். இந்த கேள்வியில கரைதிறன் பெருக்கமும் கரைதிறனும் என்ஐஓஎச்எஸ்க்கு உயர்வாக இருக்கு. கரைதிறன் பெருக்கத்தை வச்சுக்கொண்டு சொன்னாலும் ஒருவர் தப்பிடுவார். இது எல்லா இடத்திலையும் சாத்தியப்படுமான்னு கேட்டால் இல்லை. அது நான் போன ரெண்டு வகுப்புகள்ல திருப்பி திருப்பி கதைச்சிறேன். அடுத்த கேள்வியை நோட் பண்ணி கொடுங்க. சரி, மீரியம் குரோமேட் திண்மத்தின் கேஎஸ்பி, பேரியம் குரோமேட் திண்மத்தின் கேஎஸ்பி ஒன்று தர பத்தின் சய பத்து மூல் ஸ்கியாட் டெசிமீட்டர் மைனஸ் சிக்ஸ், மூல் ஸ்கியாட் டெசிமீட்டர் மைனஸ் சிக்ஸ். அதே போல பேரியம் போஸ்பேட் சொலிட்டின் கேஎஸ்பி ஒன்று தசம் சைபர் எட்டு தர பத்தின் சைய பதினெட்டு மூல் கியூ டெசிமீட்டர் மைனஸ் நைன். சரி, மூலிண்ட அஞ்சாம் இருக்க இதுல வீசமான அப்படி இல்ல வரும், இதுல மூன்று இதுல ரெண்டு வரும், மூலிண்ட அஞ்சாம் இருக்கு பதினஞ்சு. ரெண்டு தரவுகள் தரப்பட்டிருக்கு, பேரியம் குரோமேட்டினதும் பேரியம் போஸ்பேட்டினதும் கரைதிறன் பெருக்கங்களுக்குரிய தரவுகள் தரப்பட்டிருக்கு. அதன் அலகுகளும் போடப்பட்டிருக்கு. இதுல ஒரு கூட்டு சொல்லப்படுது. முதலாவது கூற்று, கூற்று ஒன்று,
கூட்டு ஒன்று சொல்லப்படுகிறது. வெளியே கொள்ளுங்கள் கூட்டு ஒன்று. பேரியம் குரோமேட்டின் மூலர் கரைதிரண்டிலும், பேரியம் குரோமேட்டின், பேரியம் குரோமேட்டின் மூலர் கரைதிரண்டிலும், பேரியம் குரோமேட்டின் மூலர் கரைதிரண்டிலும், பேரியம் பாஸ்பேட்டின், பேரியம் பாஸ்பேட்டின் மூலர் கரைதிரன், மூலர் கரைதிரன், மூலர் கரைதிரன் குறைவு ஆகும் அப்படி சொல்லி, குறைவாகும், குறைவாகும். முதலாவது கூட்டு பேரியம் குரோமேட்டின் மூலர் கரைதிரனிலும், பேரியம் பாஸ்பேட்டின் மூலர் கரைதிரன் குறைவாகும் அப்படி சொல்லியிருக்கு. இரண்டாவது கூட்டு சொல்லப்பட்டிருக்குது, கேஎஸ்பி வந்து பேரியம் குரோமேட்டின் கேஎஸ்பி, பேரியம் குரோமேட்டின் கேஎஸ்பி வந்து பேரியம் பாஸ்பேட்டின் கேஎஸ்பியை விட பெரியது என்று சொல்ல கூட்டு ரெண்டு சொல்லப்படுது. குட் மார்னிங் சார், கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு சார். ஓகே, முதலாவது கூட்ட பற்றி உங்களோட முடிவு என்ன? கணிப்பு செஞ்சு பார்த்துட்டா சொல்லுங்க. கணிப்பு செய்து பார்த்துதான் முதலாவது கூட்டம் முடிவெடுக்க வேணும். அப்ப ரெண்டாவது கூட்ட பற்றி என்ன முடிவு? ரெண்டாவது கூட்டு சரி சார். சரி, தரப்பட்ட தரவுகளுக்கு என்னங்க, இது பத்தின் செய்ய பதினெட்டு, இது பத்தின் சொல்லி, இது பத்தின் செய்ய பத்து, இது பத்தின் செய்ய பதினெட்டு. ரெண்டாவது கூட்டு உடனடியாகவே நாங்கள் சரி என்று சொல்லலாம். முதலாவது கூட்டையே நீங்க பிள்ளைய கணிக்க வேணும் என்று சொல்றீங்க. அலகுகள் வித்தியாசமா இருக்கு சார். குட், கரைதிரன் பெருக்கங்களுடைய அலகுகள் வேறுபடுது. ஆகவே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்துல கரைதிரன் பெருக்கத்தை வச்சுக்கொண்டு கரைதிரனை ஒப்பிட முடியும். அப்ப இதுல கரைதிரன் தான் ஒப்பிட போட்டிருக்கு, மூலர் கரைதிரன் குறைவன்று சொல்லியிருக்கு. சரி, ஓகே, அப்ப நாங்கள் கரைதிரனை கணிப்போம். சரியா? குட், தேங்க்யூ. சரிதானே? ஓகே, அப்ப நாங்கள் இதுண்ட கரைதிரனை கணிப்போம். அப்ப கணித்தால் இது இந்த கேள்விகளெல்லாம் நாங்கள் ஏற்கனவே செய்திருக்கோம். சரிதா? நீங்கள் திருப்பி திருப்பி செய்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ஷார்ட்கட் மெத்தட்ல கரைதிரனை ஒப்பிடலாம். பாருங்க, ஒருக்கா பேரியம் குரோமேட்டின் கரைதிரனுக்கான அயனாக்கத்தை போட்டோம்டா, Ba2+ CrO4 2- ரெண்டு வரும். இவருடைய கரைதிரன் S1, இவருடைய கரைதிரன் S2 மெத்த வரும். இது அயன் 1:1, அவ இது S1, இது S1. அவ கரைதிரன் S1 வந்து கேஎஸ்பியோடு எப்படி தொடர்பட்டிருக்கும் என்று சொன்னால், இதுண்ட குணகங்களை அதனாலேயே வர்க்கிச்சு பெருக்கிறதுக்கும், இந்த வீசமான குணகங்களை கூட்டி அதில் நிகர்மார் போடுறதுக்கும் என்ன சமனாக இருக்கும். சரியா? ஓகே, இவங்களுக்கு கேஎஸ்பி தந்திருக்கு ஒன்று தர பத்தின் செய்ய பத்து. ஆகவே S1 வந்து நாங்கள் ஒன்று தர பத்தின் செய்ய பத்தின் அறையாமடுக்கன் எழுதலாம். நீங்க அழகோட எடுத்தீங்கன்னா தான் நல்ல அழகையும் போட்டுக்கொள்ளுங்க, அந்த அழகை போடுங்க. மூல் ஸ்கேர் டெசிமீட்டர் -6 சொல்லி. அப்ப S1 எங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு சொன்னால், ஒன்று தர பத்தின் செய்ய 5 என்ன அமையும். அளவோட போட்டீங்கன்னா தான் இந்த அழகு உங்களுக்கு கிடைக்கும், 3 dB -3. சரியா? ஓகே,
அதாவது பேரியம் குரோமேட்டின் கரைதிறன் எங்களுக்கு இப்ப தெரியும், ஒன்று தர பத்தஞ்சு அஞ்சு. இதே போல நாங்கள் பேரியம் பொஸ்பேத்தின் காணவும் சரிதா, இப்ப பேரியம் பொஸ்பேத்தின் அயனாக்கத்தையும் கருத்துல கொண்டால், பேரியம் பொஸ்பேத்தின் அயனாக்கத்தை கருத்துல கொண்டால் இங்க விஏ டூ பிளஸ் பிஓ போர் த்ரீ மைனஸ் இதுண்ட பிசமான மூன்றண்டு வரும், இதுல ரெண்டு வரும். இதுல சமப்படுத்துறதுல யாருக்காவது சிக்கல் இருந்தா நீங்க தெளிவுபடணும் எனக்கு சொல்லி. இந்த பீசமான மூன்று, இந்த பீசமான ரெண்டு. இப்ப நாங்கள் இதுல கரைதிறனை பார்க்கிறோம் என்பதால நான் எந்த கிழக்க மினக்கடை இல்லை. ஆகவே நாங்கள் இந்த ஷார்ட்கட் மெதேட்டை பயன்படுத்தி கரைதிறனை கண்டுகொள்வோம். கரைதிறன் வந்து கேஎஸ்பியின் கீழ் இவருடைய அதின்ட பெருக்கம், இவருடைய அதே குணகத்தின் பெருக்கத்தின் பெருக்கம் கிளம், உலகத்தினே நிகர்மாறு மூன்று சதர. இந்த பீசமான குணங்கள்ட நிகர்மாறு. இது நான் உங்களுக்கு மூன்று வகுப்புக்கு முன்னால சொல்லியிருந்தேன். ஆகவே உங்களுக்கு இப்ப கேஎஸ்பிங்கள் இது ரெண்டு வருமா, இது 27 அது 4 108 வரும். இந்த கேஎஸ்பியே 1.08 தர 10 18 தரப்பட்டது அழக போட்டு பண்ணணும். அப்ப இங்க 108 முழுவதன் எங்களுக்கு அஞ்சு ஒன்றின்கள் அஞ்சாம் அடுக்கண்டு தரும், ஒன்றின்கள் அஞ்சாம் அடுக்கு அப்படின்னு தரும். கணிக்கும் போது இதுல இருந்து நாங்கள் 108 எடுத்தா 10 20 எழுதலாம். 108 மட்டும் படம் 10 20 அஞ்சு ஓராம் அடுக்கு வந்து 4 என்று வரும். இப்ப எஸ் 2 வந்து 1 தர 10 4 என்று வரும். கரைதிறன் பெருக்கம், கரைதிறன் பெருக்கம் இவருக்கு கூட பேரியம் குரோமேட்டுக்கு கூட தரவு தந்திருக்கு. கரைதிறன் பெருக்கம் பேரியம் குரோமேட்டுக்கு கூட. ஆனா கரைதிறன்களை பார்க்கும்போது பேரியம் குரோமேட் ஒரு டெசிமீட்டர் கணத்துல 1 தர 10 5 மூலம் கரையும். ஆனா பேரியம் போஸ்பேட் ஒரு டெசிமீட்டர்ல 1 தர 10 4 மூல் கரையுது. அதாவது பேரியம் குரோமேட்டின் கரைதிறனிலும் பார்க்க 10 மடங்கு பேரியம் போஸ்பேட் கரைதிறன் கூடியதாக இருக்கு. ஆனா கரைதிறன் பெருக்கத்தை பாருங்க, எத்தனை 1,000,000 மடங்கு என்ன பில்லியனையும் தாண்டி போகுது, 16 18 தாண்டி போகுது. இது 10 10 இது 10 18. அப்ப இதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல வார விஷயம் இதுதான், கரைதிறன் பெருக்கங்களினுடைய அலகுகள் சமனாக இல்லாத போது கரைதிறன் பெருக்கங்களை இந்த பெருமானங்களை அடிப்படையாக கொண்டு கரைதிறனை தீர்மானிக்க கூடாது. அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் நீங்கள் கரைதிறன் கணிச்சு கரைதிறன்கள்ட்ட வேல்யூல இருந்து கரைதிறன்களை ஒப்பிட வரும். சரியா, இதுல ரெண்டாவது கூட்டு தவறு இல்லை. ரெண்டாவது கூட்டு தரப்பட்ட தரவு தெளிவாதான் வழங்கப்படுத்தப்படுது. இப்ப கேஎஸ்பியில குழப்பம் இல்லைதான், என் பெருமானங்கள் வாசிக்க தெரியும். இந்த செண்டு கணித்தலை நாங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பேரியம் பொஸ்பேட்டுக்கு கரைதிறன் உயர்வாக இருக்கு. பேரியம் பொஸ்பேட்டு கரைதிறன் 1 தர 10 4 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 சரிதான். ஓகே, அதான் நான் உங்களுக்கு அந்த நோட்ல தந்திருந்தேன். கரைதிறன் பெருக்கங்களை வச்சுக்கொண்டும் கரைதிறன்களை குறிப்பிடலாம். ஆனால் எப்போதும் இது உண்மையானதாக இருக்காது. நிக்கல் ஹைட்ராக்சைடுக்கும் ஏஜிசிஎனுக்கும் உண்மையாக இருந்திருக்கு பாருங்க. அங்க கரைதிறனும் என்ஐஓ எக்ஸ்பிரஸ் தான் கூட, கரைதிறன் பெருக்கமும் என்ஐஓ எக்ஸ்பிரஸ் தான் கூட. சரிதானே, இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இந்த சந்தர்ப்பத்தில் யாருக்காவது பிரச்சனை இருக்கா? நான் சொல்றது காலங்காத்தால் எழுப்பி 5 மணிக்கு எழுப்பி போட்டு என்ன செய்யறான், யாருக்காவது பிரச்சனை இருக்கா? போர்டெல்லாம் தெளிவா தெரியுதா சார்? ஓகே, கதைக்கிற எல்லாம் கிளியரா இருக்கா? ஓகே குட், நான் சொன்னது விளங்கிட்டா? ஓ சார் விளங்கி. என்ன சொன்ன?
கரைதிறன் பெருக்கங்களை வச்சு சார் இந்த கேஎஸ்பி வச்சு கரைதிறன் சொல்லலாத அலகுகள் சமனில்லாத போது. ஆ குட். அப்ப நாங்கள் கணித்தல் கூடாக கரைதிறனை கணிச்சுதான் என்ன செய்யணும், அந்த முடிவை எடுக்கணும். சரி ஓகே. அப்ப இந்த விஷயத்த நீங்க நோட்ல போட்டுக்கொள்ளுங்க. இந்த கேள்வியில இருந்து நாங்கள் எடுத்துற முடிவை எழுதி கொள்வோம், குறிப்பு எழுதி கொள்ளுங்க. இவ்வளவு நேரம் நான் இந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருந்தேன்னா அவரோட நோட் பண்ணல, நோட் பண்ணி கொள்ளுங்க. இது உப்புக்களினதும் இது உப்புக்களினதும் இது உப்புக்களினதும் இது உப்புக்களினதும் இது உப்புக்களினதும் கேஎஸ்பி பெருமானங்களினதும் கேஎஸ்பி பெருமானங்களினதும் கேஎஸ்பி பெருமானங்களினதும் அலகுகள் வேறுபடும் போது, அலகுகள் வேறுபடும் போது தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. அலகுகள் வேறுபடும் போது அலகுகள் வேறுபடும் போது கேஎஸ்பி பெருமானத்தை ஒப்பிடுவதன் மூலம் கேஎஸ்பி பெருமானத்தை ஒப்பிடுவதன் மூலம் கேஎஸ்பி பெருமானத்தை ஒப்பிடுவதன் மூலம் கரை திறனை ஒப்பிட முடியாது, கரை திறனை ஒப்பிட முடியாது, கரை திறனை ஒப்பிட முடியாது. இப்ப கரை திறனின் ஒரு அளவுகள் தான் கரை திறன் பெருக்கமா, சரிதானே? கரை திறன் ஒரு அளவுகள் தான் கரை திறன் பெருக்கம். அது இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு உப்புக்கள்கிட்ட இதில் ஒப்பிடலாம். கரை திறனை ஒப்பிட முடியாது, எனினும் 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 கேஎஸ்பியின் அலகுகள் கேஎஸ்பியின் அலகுகள் கேஎஸ்பியின் அலகுகள் சமனாய் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கோம், சமனாய் கேஎஸ்பியின் அலகுகள் சமனாய் கேஎஸ்பியின் அலகு